வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் சிவக்க விருந்தாக. ஒருத்தன் அதிகமாக படிச்சிருந்தா மட்டும் அவனை அறிவாளி அப்படின்னு ஒத்துக்க முடியாது. அதுபோல தான் இங்க ஒருத்தன் ஃபாரினுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கான். ஆனா அவன் கேட்ட ஒரு கேள்வி அவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத காட்டி கொடுத்துருச்சு. அவன் என்ன கேள்வி கேட்டா? வாங்க கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இது கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய ஏமாற்றம் என்ற சிறுகதை. ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அவருக்கு நூற்றுக்கணக்கான நிலங்கள் இருக்கு. நன்சை நிலமும் இருக்கு, புன்சை நிலமும் இருக்கு. நெல்லும் வாழையும் விளையும் நிலங்களும் இருக்கு. கம்பு கடலையும் விளையும் காடுகளும் இருக்கு. அவர் பெரிய பணக்காரர் இல்லையா அந்த ஊர்ல? ஆனா அவரு சென்னையில பெரிய வீடு கட்டி அங்க போய் நாகரிகமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவருடைய ஆசைப்படி ஊர்ல உள்ள நிலங்களை எல்லாத்தையுமே குத்தகைக்கு விட்டுட்டு காரியஸ்தாரர்கள்ட்டையும் விட்டுட்டு நகர வாழ்க்கைக்கு போயிடுறாரு. அங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நகர வாழ்க்கைய அணு அணுவா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை. அவனும் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஃபாரினுக்கு போய் படிக்க போறான். இந்தியால இருந்தது வர இந்திய திருநாட்டை பத்தி அவனுக்கு ஆவும் தெரியாது, அக்கும் தெரியாது. அதனால அங்க போய் அங்க அவனுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. ஆனா அந்த நண்பர்கள் இந்தியாவை பத்தி கேட்கிற ஒரு கேள்விக்கு கூட அவனுக்கு பதில் தெரியல, பதில் சொல்ல முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கான். அவனை இப்ப அவனுடைய நண்பர்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா, நீ பிறந்து வளர்ந்த உன்னுடைய சொந்த தாய்நாட்டை பத்தியே உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு கிண்டல் பண்ண இவனுக்கு அவமானமா போகிறது. உடனே இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். உடனே அங்க ஃபாரின்லேயே ஒரு இந்தியாவை பத்தி தெளிவா இருக்கிற ஒரு புத்தகத்தை வாங்கி அவன் படிக்கவும் ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கே தெரியுது இந்தியா ஒரு விவசாய நாடு என்பதே. பாருங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கிறான் பையன். அதுல ஒரு முக்கியமான வரி வருது. எந்த புண்ணியமா எழுதி வச்சானோ தெரியல. நில புலன்கள் அதிகமா இருக்கிற பணக்காரர்கள் எல்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு நகர வாழ்க்கையோட மோகத்துல மூழ்கி நகரத்துக்கு வந்துட்டாங்க. அதனால கிராமத்துல இருக்கிற நிலங்களை கூலிக்காரர்களும் குத்தகைக்காரர்களும் பாத்துக்கிறாங்க. அவங்க அந்த நிலத்துக்கு சொந்தக்காரவங்க இல்லாதனால அதை ஒழுங்கா சீர் செய்யாம வளம் மங்கி போயிருது அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த வாக்கியத்தை பார்த்தோன்னா பையனுக்கு நெஞ்சு சுட்டுருது. ஏன்னா அவனுடைய அப்பாவும் இதே மாதிரிதான கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு வந்திருக்காரு. அதனால கொஞ்சம் யோசிக்கிறான். இதே போலதான் நம்மளுடைய சொந்தக்காரங்களும் காரியஸ்தார்களும் ஊர்ல இருக்கிற நம்ம நிலங்களை ஒழுங்கா பராமரிக்காம சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்களோ. அப்பா வேற நகரத்து மோகத்துல சென்னைக்கு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் கிராமத்துக்கு போகவே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வருது. கொஞ்ச நாள அவனுடைய படிப்பும் முடியுது. மொதல் வேலையா ஊருக்கு போனோன்ன கிராமத்துக்கு போய் நம்ம நில புலன்களை நம்மளுடைய சொந்தக்காரர்களும் அந்த காரியஸ்தார்களும் ஏமாத்தி என்னென்ன அட்டூழியம் பண்ணி வச்சிருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் மனசுல ஒரு உறுதி ஏற்படுது. தாய்நாட்டுக்கு திரும்பி வரான். வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு நாள் போய் பேசுறான். அப்பா, நான் நம்ம கிராமத்துக்கு போய் நம்மளுடைய நில புலன்களை பார்க்கலான்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பாவும் சந்தோஷமா போய் பாருப்பா அப்படின்னு சொல்றாரு. இவன் வர்ற விஷயம் அங்கே இருக்கிற காரியஸ்தர்களுக்கும் சொந்தக்காரவங்களுக்கும் தெரிய வருது. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். என்னதான் ஃபாரினுக்கு போய் படிச்சாலும் நம்ம சொந்த ஊர்ல வந்து நில புலன்களை பாக்குறேன்னு வராரே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. இப்படியே அவரு விவசாயத்துல இறங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லி சிலர் பாராட்டவும் செய்யறாங்க. அவன் கிராமத்துக்கு வந்து அவனுடைய நிலங்களை பாக்குறதுக்காக கூட ஒரு காரியஸ்தர துணைக்கு வச்சுட்டு போறான். அவங்க முதல்ல போனது ஒரு கடலை விளைஞ்சிருக்கிற தோட்டத்துக்கு. அங்க போனவன காரியஸ்தர் சொல்றாரு, இது வந்து கடலை தோட்டம் தம்பி, காயெல்லாம் விளைஞ்சு முத்திடுச்சு, மகசூல் எடுக்க வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு சொல்றாரு. அந்த இளைஞன் இங்க இருக்கிற வரப்பு மேல உட்காந்துட்டு ஒரு கடலை செடியை பிடிச்சு தொட்டு பார்த்துட்டு புரட்டி புரட்டி பாக்குறான். எதையோ போட்டு தேடிக்கிட்டு இருக்கான். காரியஸ்தருக்கு ஒண்ணுமே புரியல. தம்பி எதை தேடுது அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்திலேயே அமைதியா நிக்கிறாரு. இப்ப அந்த இளைஞன் நினைக்கிறான், இந்த ஆளு பட்ட பகல்லையே கொள்ளையடிக்கிறவங்கிறது உண்மைதான், நம்ம நினைச்சது சரிதான், நாம எதையும் கவனிக்க மாட்டோம் நினைச்சிட்டு இவன் பொய்யா அள்ளி விட்டு என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். காய் விளைஞ்சிருச்சுன்னு சொல்றான், செடி முழுக்க இலைதான் இருக்கு, ஒரு காயும் காணும், நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டான் போல அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஓடுது. இப்ப அவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னையா, என்ன ஒரே புழுகா புழுகிக்கிட்டு இருக்க, காய் விளைஞ்சிருச்சுன்னு ஏன் போய் சொல்லிக்கிட்டு இருக்க, பட்ட பகல்லையே இப்படி கொள்ளையடிக்கிறியா அப்படின்னு அவன் சொல்ல இவருக்கு ஒண்ணுமே புரியல.
பயத்தோட என்ன சின்ன விஷயமா சொல்றீங்க? விளைஞ்சிருச்சே, நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன், அடுத்த வாரமே வெட்ட போறோம் அப்படின்னு சொல்றாரு. என்னையா, முழு பூசணிக்காயை தூக்கி சோத்துல மறைக்க பாக்குறியா? செடியில ஒரு காயம் காணா என்ன நீ அளந்து விட்டுகிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்க காரியஸ்தருக்கு இப்பதான் புரியுது. அவருக்கு சிரிக்கிறதா இல்ல அழுகிறதானே தெரியல. இதுக்குதான் இவன் செடியை புரட்டி புரட்டி பார்த்தானா, எனக்கு இப்பல்ல இதோட காரணம் புரியுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாரே காரியஸ்தர். இப்ப சொல்றாரு, கடலை காய் செடிக்கு மேல வந்து காய்க்காது தம்பி, வேர்ல தான் இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே காரியஸ்தர் ஒரு செடியை பிடுங்கி காட்டுறாரு. வேர்ல கொத்து கொத்தா கடலை காய்கள் காய்ச்சிருக்கு. தன்னை காரியஸ்தர் ஏமாற்றல அப்படிங்கிறத இப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான். கடலை செடிக்கு கடலை கீழே தான் காய்க்கும், வேர்ல தான் காய்க்கும் அப்படிங்கிறத ஃபாரின்ல படிச்சு பாஸ் ஆன அந்த செல்வன் இப்பதான் புரிஞ்சுக்கிறான். இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதையை பத்திய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சிறுகதை அல்லது நாவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.